ஜீசஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இல்ல நம்ம பையன் நல்லா பிரேயர் பண்றான் நல்ல மெமரி வர்ஸ் எல்லாம் சொல்றான் சோ நம்ம பையன் நல்லா தான் வந்துနေ இருக்காங்க சோ நம்ம மினிஸ்ட்ரியில நம்ம டைம் செலுத்தலாம்னு அப்பா அம்மா மினிஸ்ட்ரிய ஃபோக்கஸ் பண்ணாங்க ஸோ எவ்ரி சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கள் ஊருக்கு நாங்கள் போவோம் ஒரு டைம் நாங்கள் அப்படியே கேரன் போர்டு விளையாடுறதுக்கு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனோம் அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வருது கேரன் போர்டு ஆடும்போது கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவன் தலையை நான் ஓப்பன் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் டேடி சரியாக திட்டுறாரு இங்கே இருந்தால் இந்த பையன் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்டு போயிடுவான் சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு ஸோ அந்த ஒரு பாஸ்டருடைய ஊருக்கு அனுப்புகிறாங்க அத்திவேலைன்ற ஒரு ஊருக்கு அனுப்பும்போது நான் அங்கே போய் நைன்த்து கம்ப்ளீட் ஆகி டென்த் அங்கே நான் ஜாயின் பண்ணுறேன் லெசன் கற்றுக்குவான் இவன் இங்கேருந்தால் உருப்பட மாட்டான் வீட்டு மேலே ரூம் கொடுக்கும்போது நான் அங்கே நிறையா திங்க் பண்ணுவேன் ஒரு மாதிரி பயத்தோடு இருப்பேன் ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க இப்போ நான் இந்த டென்த் கம்ப்ளீட் பண்ணி ஹொஸ்கோட்டை எங்கள் ஹோம் டவுனுக்கு வரும்போது மம்மி டேடியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நான் வர வீட்டுக்கு வந்து ஸோ திருப்பியும் அதே லைஃப் கண்டினியூ ஆகுது எனக்கு திருப்பியும் அந்த கேரக்டர் எங்கள் மம்மி டேடி பார்க்குறாங்க சம்மர் வெக்கேஷன் டென்த் சம்மர் வெக்கேஷன் முடியுது பெங்களூரில் ஃபஸ்ட் பியூ நான் ஜாயின் ஆகிறேன் ஒரு காலேஜ் விட்ட ஒரு நாள் ஒரு ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே போகிறோம் ஓ போய் நம்ம ஒரு லாங் ரைடு போகலாம் கொஞ்சம் தூரம் காலேஜ் விட்டு ஸோ என்னுடைய அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து ஒருத்தர் பேக்லேருந்து ஏதோ ஒன்று எடுத்தா ஸோ இது இதுதான் கேட்கும்போது இது தான் கஞ்சா ரோல் பண்ணி கொடுத்தா ஸோ கொடுக்கும்போது நான் ஃபஸ்ட் அதை கன்சியூம் பண்ணும்போது ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகும் ஒரு அடிக்ட் ஆச்சு டெய்லி காலேஜ் விட்டு இருந்துமே நான் ஸ்மோக் பண்ணுவேன் காலேஜுக்கு போகும்போது ஸ்மோக் பண்ணுவேன் காஞ்சா வந்து சொல்யூஷனாக கன்வெர்ட் ஆச்சு நிறையா குடிக்கிறது ஒரு நைஃப் எல்லாம் வாங்கி என் பேக்கில் வைத்துப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜ் லைஃப்பில் நான் லீட் பண்ணியிருந்தேன் செகண்ட் பியூ ஃபஸ்ட் வீக் இருக்கும்போது செகண்ட் பியூனா பாஸ் ஆனால் தான் ஃபியூச்சர் டிகிரி காலேஜ்க்கெல்லாம் நாங்கள் ஜாயின் ஆக முடியும் ஸோ காலேஜ் என்ன தீர்மானிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் வைக்கலாம் நாங்கள்லாம் பசங்களெல்லாம் கேலி பண்ணுவோம் டீஸ் பண்ணுவோம் நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற அப்படின்னு டீஸ் பண்ணும்போது ஒரு பையன் தேர்ட் பெஞ்சில் உட்காந்து அவனு கூட டீஸ் பண்ணும்போது அவன் கெட்ட பெஞ்சில் என்னை திட்டிடுறான் எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன உசு பேத்தி விட்டாங்க ஸோ எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல என் மைண்ட் எப்படி மாறுச்சுன்னு கூட எனக்கு தெரியல கோபத்தில் அந்த நைஃப் எடுத்து இந்த ரைட் ஹேண்டில் நான் அந்த கத்தியை பிடித்து அவன் இப்படி குத்துறேன் சார் சார் என்ன என்னாச்சுன்னா பின்னாடி இருக்கும் குத்திட்டா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாஃப் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க அடிக்கும்போது ஒரு பயம் என் லைஃப் எப்படி இருக்குமோ நான் ஜெயிலுக்கு போயிடணுமோ டேடிக்கு விடாத கால் பண்ணும்போது எங்கள் டேடி ரிசீவ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ஜஸ்டிஸோட காலேஜ்லேருந்து கால் பண்ணுறோம் அவங்க பையன் வந்து கத்தியில் குத்திட்டு இருக்கிறோம் எங்கள் டேடி வந்து எங்கள் மம்மி கால் பண்ணி சொல்கிறாரு எங்கள் மம்மி திருப்பியோ காலேஜ் கால் பண்ணுறாங்க நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் வரலன்னா உங்கள் மேலே 307 ஆஃப் மர்டர் கேஸ் ஃபைல் ஆகும் நீ வந்தே தீரணும் ஏன் தான் இப்படி பண்ணிட்டோமோ சொல்லிட்டு ஒரு ஒரு வெக்கம் சரி இப்போவே அந்த பையனை டிசி கொடுத்து நீங்கள் இந்த காலேஜ் விட்டு அனுப்பணும் வேறு எந்த காலேஜும் இந்த இந்த காலேஜ்லேயே அவனை சேர்க்கக்கூடாது சொல்லும் போது எனக்கு டிசி கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணி நான் வண்டி ஓட்டும் போது அநேக ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சு ஒரு நாள் இந்த ட்ரக்கெல்லாம் விட வேண்டிய சுச்சுவேஷன் வருது எனக்கு எப்படி வருதுன்னா இந்த ஆக்சிடென்ட்டெல்லாம் ஆகி நான் எப்பயோ என் கபோர்டில் வைத்த அந்த ட்ரக்கெல்லாம் இருக்குது எடுத்து இப்படி பார்க்குறாங்க பார்த்து என்னடா இது எப்படி இருக்குது இதுதான் இது பென் யூஸ் பண்ணுற ஒயிட்னர் மாதிரி இருக்குது இதுனா இது என்ன இது அப்படின்னு கேட்கும்போது அது எதுவும் இல்லை அது லோஷன் அது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்கள் மம்மி வந்து எங்கள் டேடி கையில் கொடுக்குறாங்க இதுனா பாருங்கள் இது ஏதோ அவங்க கபோர்டில் இருந்துச்சு கோவமாக வந்து என் மூஞ்சில் விசில் அடிக்கிறது இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னான்ட்டுன்னு சரியாக அடிக்கிறாங்க யாருமே ஒரு வார்த்தை என் கூட பேச மாட்டாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு ஒரு கில்ட் அந்த கில்ட்லேருந்து வெளியே வரவே முடியல என்னால் ஸோ இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும்போது நானே ரியலைஸ் பண்ணுறேன் என் லைஃப் எப்படி இருக்கணுமோ நம்ம ஜவம்லாம் பண்ணோம் அப்படின்ட்டுன்னு நான் பைபிளெல்லாம் எடுத்து ஏதோ ரேண்டமாக ஒரு வசனம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜெரமியா சாப்டர் 1:9-5-9 பார்க்கும்போது தாயின் கருவிலே ஒன்று நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ட்டுன்னு ஆண்டவர் வந்து ஜெரமியாக்கு சொல்கிற அந்த ஒரு வசனம் ஜபம் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட பேசணும் ஜபம் பண்ணுறது ஒரு 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 புது ஒரு புது காரியம் மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த லோன்லினஸ் இந்த ஒரு காரியத்துலேருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வரார் இந்த டிப்ரெஷன்லேருந்து கொண்டு வரும்போது இந்த கில்ட் முக்கியமாக நான் சொல்லணும்னா அந்த கில்ட்லேருந்து ஆண்டவர் கொண்டு வரார் ஸோ நான் எல்லாம் திருந்திட்டுக்கிறேன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு நிஜமாக மாறிட்டுக்கிறான்னு ஒரு கிளியர் பிக்சர் எங்கள் மம்மிக்கு வருது என் லைஃப்பில் சேஞ்ச் எங்கள் மம்மி டேடி பார்க்கும்போது இவனை ஒரு பைபிள் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணலாம் அதுதான் நம்ம கனவாயிடுச்சு இவன் ஒரு பாஸ்டர் ஆகணுன்ட்டுன்னு அவங்க ஒரு ஒரு பைபிள் காலேஜை தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க
எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டேன், இந்த பைபிள் காலேஜில் தான் ஜாயின் ஆகணும் அப்படின்னு ரெடி ஆகும்போது எனக்கு ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகும்போது என் கண் எல்லோவாக இருந்தது. டாக்டர் நோட்டீஸ் பண்ணி வந்து செக்அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு செக் பண்ணும்போது எனக்கு ஜாயின்டிஸ், ஸோ எனக்கு வந்திருந்த ஹெப்படைட்டிஸ் பி. ஏன் வந்துச்சுன்ட்டுனே டாக்டரை எங்கள் மம்மி கேட்கும்போது இவன் லிவரெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, சில கொஞ்சம் இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு, வியாதி வந்துடுது, உயிர் போயிடுமா, அந்த பிளட்டெல்லாம் நான் வாஷ்ரூம்க்கெல்லாம் போய் நான் ப்ரெஷ் எல்லாம் பண்ணும்போது பிளட்டெல்லாம் வரும், திருப்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், என்னை மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு குணப்படுத்துகிறார். யாரும் ஒரே ஒரு காரியத்தில் யாரும் திருந்த மாட்டாங்க. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். திருப்பியும் ஒரு பைபிள் காலேஜுக்கு போகணுன்னு ஒரு பிளான், பெங்களூர் இருக்கிற ஒரு ஃபெமிலியரான பைபிள் காலேஜுக்கு நான் ஜாயின் ஆகிறேன். படிக்கிறதுக்கு போது திருப்பியும் அந்த உள்ளான காரியம் சாவலை, அன்ப ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லாத இந்த பைபிள் காலேஜில் நான் படிச்சுருக்கும் போது பைபிள் காலேஜில் எனக்கும் எங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. ஸோ அந்த கல் எடுத்து நான் அடிக்க போகும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க, பிடிச்சி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு எனக்கு உட்காந்து கவுன்சில் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க, என்ன ஊழியம் செய்கிற, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ எதை பேசுகிறியோ அது பிரகாரம் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு மைண்டில் எனக்கு கரெக்டாக புரிய வைத்தாங்க. என்னை ஒரு 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 மாற்றினார் ஆண்டவர், ஒரு என் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தார். என் கேரக்டர் நானே ஆண்டவர் மூலியமாக ஹோலி ஸ்பிரிட் மூலியமாக பில்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் கொரிந்தியன் 5:17 நான் நம்ம பார்க்கும்போது, தேர்ஃபோர் இஃப் எனி ஒன் இஸ் இன் கிரைஸ்ட் இஸ் நியூ கிரியேஷன், ஓல்ட் ஹேஸ் கான் நியூ ஹேஸ் கம் என்று பவுல் வந்து ஒரு நல்ல வசனத்தை எழுதியிருக்கிறார். ஸோ இங்கேருந்து நான் நிறையா காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு டீம் அனுப்பினோம். ஸோ ஃபஸ்ட் இயர் 5 members வந்தாங்க, செகண்ட் இயர் வெக்கேஷனில் ஒரு 5 members வந்தாங்க. அந்த சின்ன சின்ன லீடர்ஷிப் அந்த குவாலிட்டிஸ் எனக்குள்ளே நானே நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருந்தெல்லாம் நான் அவங்கக்கிட்ட ஆப்ரேட் பண்ணேன். 3 வருஷம் பை காட்ஸ் கிரேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இப்படி இருந்தால் என்ன, ஆண்டவர் மைட்டியாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறாரு. என் லைஃபே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, பட் காட் சேஞ்ச் மீ கம்ப்ளீட்லி, டோட்டலாக என்னை மாற்றினார் ஆண்டவர். அநேக ட்ரக் அடிக்ட்ஸுக்கு என்னுடைய டெஸ்டிமனியை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணின்னு இருக்கிறாரு. இப்படி இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது, எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ தவறான விஷயம் நம்ம செய்ததாக கூட ஆண்டவர் நம்மளை மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த ஒரு ட்ரக் அடிக்டை மாற்றக்கூடிய தேவன் உங்கள் லைஃபை கூட ஆண்டவர் தொட முடியும். மை நேம் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டோரி.